பத்தாம் தேதி செய்தியாளர்கள் சந்திப்பில் நீங்க கவனிச்சுன்னா அந்த பேட்டி முன்னொரு முறை பாருங்க, அது ஒரு 45 நிமிட பேட்டி. 17வது நிமிடம் அல்லது 18வது நிமிடத்திலிருந்து அவர்கள் கேட்கிற கேள்விக்கு இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு நான் பதில் சொல்லுவேன், அது பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப நான் ஒரு செய்தியை வந்து ரொம்ப தன்னியல்வா சொல்றேன், ரொம்ப ரொம்ப தன்னியல்வா, அது எனக்குள்ள இருக்கிற ஒரு நேச்சர். அதாவது எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம, கிரிமினல் இன்டென்ஷன் இல்லாம, அதாவது நோக்கம் இல்லாம, உள்நோக்கம் இல்லாம, ஒரு தீய நோக்கம் இல்லாம, ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் செட், ஒரு கணக்கு போட்டு இப்படி பேசினா இது வரும், இப்படி பேசினா இது வரும், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கலாம், அப்படிலாம் கணக்கு போட்டுலாம் பேசல. தன்னியல்பா நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பதில், முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க புரிஞ்சுக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, மதுவிலக்கு கொள்கையில் திமுகவுக்கும் உடன்பாடு இருக்கிறது. 2016 சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில் அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல மதுவிலக்கில் அதிமுகவுக்கும் எதிரான நிலை இல்லை, உடன்பாடு இருக்கிறது. மதுவிலக்கில் இடதுசாரிகளுக்கு உடன்பாடு இருக்கிறது. மதுவிலக்கில் விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இருக்கிறது. சொல்ல போனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் மதுவிலக்கை வரவேற்கிறார்கள், மது வேண்டாம் என்கிறார்கள். அப்புறம் என்ன சிக்கல், ஏன் மது கடைகளை மூட முடியவில்லை? எல்லாரும் ஒரே நிலையில் தானே இருக்கிறோம். அப்புறம் ஏன் மது கடைகள் திறந்திருக்கின்றன, ஏன் மூட முடியவில்லை? இந்த கேள்வியை நான் எழுப்பிறேன். இந்த கேள்வியை யாராவது பிரதிபலிக்கிறார்களா? திருமாவளவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதில் என்ன தவறு, அதில் உள்ள லாஜிக் என்ன, ஏன் பேச தயங்குகிறார்கள்? யாரும் பேசல, டிஎம்கே அதை எதிர்க்கல, எஸ் ப்ரோஹிபிஷன் வேணும். ஏடிஎம்கே ஆமா மது கடைகளை மூடணும், மதிமுக மது கடைகளை மூடணும், பாட்டாளி மக்கள் கட்சி மது கடைகளை மூடணும், பாரதிய ஜனதா கட்சி மது கடைகளை மூடணும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மது கடைகளை மூடணும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது கடைகளை மூடணும், எல்லாருமே மது கடைகளை மூடணுங்கிறோம். மது கடைகள் திறந்திருக்கைய இதை மூடுவதற்கு என்ன தயக்கம்? இந்த கேள்வியை கேட்டபோது பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டாரு, நீங்க எல்லாருக்கும் அழைப்பு எடுக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் தயக்கம் இருக்குன்னா யாருக்கு தயக்கம் இருக்குன்னு கேட்டான். இந்த அரசாங்கத்துக்கு திமுகவுக்கு தயக்கம் இருக்கான்னு ஒரு தம்பி கேட்டாரு. இப்ப நான் சொன்னேன், தயக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தயக்கம் இருக்குங்கிறதா நான் வைக்கிற ஒரு கருத்து. எல்லாருக்குமே தயக்கம் இருக்கு. அதிமுகவும் மதுவை விளக்கும் தான் சொல்றாங்க. ஏன் அவங்க வரட்டுமே, இந்த மேடையில பேசட்டுமே. அடுத்த வார்த்தை நான் சொல்றேன், இதை எலெக்ஷனோட முடிச்சு போடாதீங்க. எல்லோரும் ஒரே இடத்தில் இருந்து இந்த குரலை உயர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. அண்டர்லைன் த வேர்ட், எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரே இடத்தில் நின்று இதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கான தேவை இருக்கிறது. இதை யாரும் பேசல. சும்மா நான் அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு மொட்டையா நான் சொல்லல. எல்லா கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொன்ன வார்த்தையில தன்னியல்பா, ஏன் அதிமுகவுக்கு இதுல உடன்பாடு இருக்க, வரலாமே, வரட்டும், பேசட்டும். தேர்தல் நிலைப்பாடு வேறு, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுகிற களம் வேறு. அதையும் நான் அதை சொல்லியிருப்பேன். இந்த 10ஆம் தேதி நான் கொடுத்த பேட்டியில, 45 நிமிட பேட்டியில இதை நான் விளக்கி இருப்பேன். என்னால் அதை பிரித்து பார்க்க முடிகிறது. நீங்க திமுக கூட்டணியில இருந்தா அதிமுக கூட்டணியோட சேரவே கூடாது, திரும்பி பார்க்கவே கூடாது, அவங்கள கண்டா ஓடி ஒளியணும், அவங்களோட போட்டோ எடுக்க கூடாது, அவங்கள பார்த்து சிரிக்க கூடாது. இது உங்கள்கிட்ட இருக்கிற பயந்தாங்கொள்ளித்தனம், இது அரசியலில் இருக்கிற ஒரு கோழைத்தனம். யாரா இருந்தானா, என் நிலைப்பாடு எனக்கு, உன் நிலைப்பாடு உனக்கு, இடையில பாக்குறேன்னா கை கொடுத்து கொள்ளலாம், பேசலாம், சிரிக்கலாம், மற்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இதுல என்ன தவறு இருக்கிறது? ஏன் விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டிலே அதிமுக வந்து மது ஒழிப்பு தேவை என்று பேசினால் என்ன குற்றம், என்ன குறை? அப்படித்தான் நான் பார்க்கிறேன், அதை நான் செய்திருக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள எந்த உள்நோக்கமும் கிடையாது, களங்கமும் கிடையாது. 2009 மிகப்பெரிய அளவில் இனக்கொலை நடந்த நேரத்தில் எல்லா கட்சிகள்ட்டையும் போனேன் நான, தோழமை கட்சிகள்கிட்ட, கலைஞர்கிட்ட போனோம், மருத்துவர் ராமதாஸ் கிட்ட போனோம், மற்ற கட்சிகள்கிட்ட போனோம், எல்லாரையும் போய் கேட்டு பார்த்துட்டு வாழ்க்கையில நொந்து வெந்து
கடைசியா நான் ஒரு முடிவெடுத்தேன், தம்பி நான் மட்டும் போய் சாகு வர உண்ணாவிரதம் இருக்க போறேன், எனக்கு என்ன குடும்பமா பிள்ளையா குட்டியா, நான் திலீபனை போல சொட்டு நீர் அருந்தாமல் உயிர் துறக்க போகிறேன், இந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி என்று ஒரு சில தம்பிகள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு யாருக்கிட்டையும் நான் கருத்து கேட்கல, யாருக்கிட்டையும் நான் அந்த தகவலை சொல்லலை, சிந்தனை செல்வன்ட்டி நான் சொல்லலை, ரவிக்குமார்கிட்டையும் நான் சொல்லலை, யாருக்கிட்டையும் சொல்லலை, எனக்கு கூட இருந்த ஒரு சில தம்பிகள்கிட்ட மட்டும்தான் தெரியும், தண்ணி அரசு போன்ற ஒரு சில தோழர்கள்ட்ட தான் தெரியும். நான் மாட்டுக்கு இடம் தேடி போறேன், அங்க போய் சர்ச்சில் கேட்கிறேன், இங்க போய் ஸ்கூல்ல கேட்கிறேன், அங்க போய் ஒரு இடத்துல கேட்கிறேன், நம்ம அசோக் நகர்ல பில்லர்கிட்ட ஒரு இடம் இருந்துச்சுன்னாங்க, அந்த இடம் யாருதுன்னு கேட்டேன், அப்ப சொன்னாங்க இது இயக்குனர் சந்திரசேகருடைய இடம், தளபதி விஜய் சொன்னார் போராட்டம் வேண்டாம் முடிச்சுங்க அப்புறம் பாத்துக்கலாம், தலைவர்கிட்ட சொல்லுங்கண்ணா நான் முடிவெடுத்துட்டேன், சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் எல்லாம் பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தார்கள், இன்னைக்கு எல்லாம் ஈழம் தமிழ் தேசியம் பிரபாகரன் என்றெல்லாம் பேசக்கூடிய யாரும் அந்த இடத்துல வந்து என்னோடு உட்கார்ந்து என்னை ஊக்கப்படுத்தவில்லை, சிலர் வந்தார்கள் போனார்கள் அவ்வளவுதான், சிலர் வந்தார்கள் சில நிமிடங்கள் இருந்தார்கள் போனார்கள், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தான் என்னோடு அன்றைக்கு களத்தில் நின்றார்கள். அப்ப என்ன ரிப்போர்ட் போச்சு தெரியுமா, போலீஸ் ரிப்போர்ட், நான் டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கிற போதே இந்த போராட்டம் நடத்திய போது என்ன அறிக்கை போனது என்றால், திருமாவளவன் சசிகலாவின் கணவர் எம்என் என்கிற எம் நடராஜன் அவர்களோடு சேர்ந்து கொண்டு, பழனெடுமாறன் அவர்களோடு சேர்ந்து கொண்டு, அவர்களின் தூண்டுதலின் பேரில் இந்த அரசை கவிழ்ப்பதற்காக சதி செய்கிற ஒரு நாடகம்தான் இது என்று அறிக்கை போனது எனக்கு சொன்னாங்க. நான் இந்த முடிவெடுத்ததுக்கு எம் நடராஜனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் போய் மருத்துவர் ராமதாஸ் கிட்ட பொங்கு தமிழ் அலுவலகத்தில் உட்கார்ந்து நானும் ரவிக்குமாரும் எவ்வளவோ பேசி கன்வின்ஸ் பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம், சரியா ஒன்று சேரல, பல முயற்சிகள் எடுத்து அந்த வரலாறு இப்போ நான் பல முறை பேசினேன், திரும்ப பேச விரும்பல, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், நீங்க அதுக்கு ஒத்துழைக்கணும், நாம ரெண்டே கட்சி மட்டும் ஒரு போராட்டம் நடத்தலாம், உங்க கட்சியிலிருந்து ஜி கே மணி கோக்கா மணி, அப்ப நம்ம கோக்கா மணின்னு சொல்லுவோம், கோக்கா மணி, எங்க கட்சியிலிருந்து நான், ரெண்டு பேரும் சாகுமறை உண்ணாவிரதம் நம்ம உட்காருவோம், உட்கார்ந்தால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும், இந்திய அரசின் கவனத்தை ஈர்க்க முடியும், தமிழ்நாடு அரசுக்கும் அது ஒரு நெருக்கடியாக மாறும், இதெல்லாம் நாங்க பேசணும், இல்லைன்னு அவங்களால மறுக்க முடியாது, நீண்ட நேர பேச்சுக்கு பிறகு சரின்னு சொல்லிட்டார், அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது, நாங்கள் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசணும் சரின்னு சொல்றேன், அந்த நேரம் பார்த்து உள்ள கோக்காமணியும் நுழைகிறார், நாங்கள் வெளியே போறோம், மறைந்த காடுவெட்டி குருவும் உள்ள நுழைகிறார், நாங்க போயிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் போன் பண்ணி, நான் வேலைச்சேரியில் இருக்கிறேன் தம்பினாரு, என்ன ஐயா சொல்லுங்க, இல்லை வேண்டாம் நீங்க சொன்ன மாதிரிலாம் வேண்டாம், நீங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்தாலாம் சரியா வராது, நீங்க ஒன்று செய்யுங்க, போய் கலைஞரை பார்த்து அவரை உண்ணாவிரதம் இருக்கு சொல்லுங்க, ஒரு நாள் உட்கார்ந்தா போதுனார், அதுக்கு பிறகு நாங்க போய் கலைஞரை பார்த்தோம், நானும் ரவிக்குமார் யாரை வச்சு பார்த்தோம்னா கலைஞரை பார்க்கல, பேராசிரியர் நாகநாதனை போய் பார்த்தோம், இதெல்லாம் ஒரு வரலாறு, ரெண்டரை மணி நேரம் பேசிட்டு அவர் சொன்னாரு, முடிஞ்சா நான் சொல்றேன், அதை என்னால சொல்ல முடியாது, நாளைக்கு வாக்கிங் போகும்போது அவர் மூடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன், நீங்க வந்தீங்க சொன்னீங்கன்னு நான் சொல்றேங்க, சரி இது வந்து ஒன்றும் எடுபடாது ஒன்றும் நடக்காது, நான் போய் உட்கார்றேன், எனக்கு என்ன கொண்டி கட்டை, எங்கள் அம்மா மட்டும்தான் கவலைப்பட்டா கவலைப்படும், சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் துணிஞ்சு முடிவெடுத்து தான் நான் போய் உட்கார்ந்தேன், அதற்கு பிறகு மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி உங்கள் உடம்பு வீணாயிடக்கூடாது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் இருக்கணும், நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் இந்த போராட்டத்தை நிறுத்துங்கன்னாரு, இப்போ நீங்கள் ஒரு உறுதிமொழி கொடுங்க, இந்த போராட்டம் நிறுத்த விஷயம் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போராடுவோம்னாரு, இதை நீங்கள் ஓப்பனாக மைக்கில் பேசுங்கன்னு சொன்னேன், அப்போ எழுந்து அவர் அஞ்சு நிமிஷம் பேசினார், தம்பி திருமாவளவன் உடல்நலம் முக்கியம், அவர் எளிய மக்களுக்கான ஒரு பாதுகாவலராக இருக்கிறார், அவருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, நாலு நாள் அவர் தண்ணி குடிக்காமல் இருக்கிறார், பட்டினி கிடக்கிறார், அதனால் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பத்தே நாளில் போராட்டம் அறிவிப்போம், விமானங்கள் ஓடாது ரயில்கள் ஓடாது,
ரெண்டே ரெண்டு வண்டி தான் ஓடும், ஒன்னு பால் வண்டி ஓடும், இன்னொன்னு ஆம்புலன்ஸ் ஓடும், வேற எதுவும் ஓடாது. அப்படி ஒரு போராட்டத்தை, கிடுகிடு போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கப்புறம் நான் எழுந்திருச்சு பேசி அந்த உண்ணாவிரதத்தை ராத்திரி 10:30 முடித்தோம். 4 நாள் போராட்டம். அதன் பிறகு தொடர்ந்து பயணம் செய்கிறோம். இதெல்லாம் ஜனவரி மாதம் நடக்குது. அதுக்கு பிறகு முத்துக்குமார் சாகரான், அவன் 4 நாள் அங்கே இருக்கிறான். அந்த தம்பி, அவன் விடுதலை சிறுத்தைகள் மீது ஒரு நல்ல மதிப்புள்ள தம்பி, என் மேல மதிப்புள்ள தம்பி. அவன் செத்த போது 2 பேருக்கு தகவல் சொல்லணும்னா போலீஸ் கேட்டப்போ, ஒருத்தருக்கு எப்படின்னு தகவல் போயிடும், வன்னிக்காட்டில் இருக்கிற அண்ணன் பிரபாகரனுக்கு தகவல் போயிடும், அண்ணன் திருமாவளவனுக்கு யாரும் தகவல் சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்லுங்க. அவன் எவ்வளவு கணிப்போடு இருந்திருக்கான் பாருங்க, எவ்வளவு தூரம் அவன் கணிச்சிருக்கான் பாருங்க. இங்க இருக்கிறவன் எல்லாம் சாதியவாதிகள், திருமாவளவனை ஓரம் கட்டிடுவானு, தகவல் சொல்ல மாட்டான், கிட்ட நெருங்க விட மாட்டாங்கிறது முத்துக்குமாருக்கு தெரிஞ்சிருக்கு. மாலை மலர்ல மட்டும்தான் அந்த செய்தி வந்துச்சு, வேற எந்த பத்திரிகையில அந்த செய்தி வரல. அன்னைக்கு இரவு அவன் சாகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு வந்த மாலை மலர்ல மட்டும் அந்த செய்தி வந்துச்சு. அண்ணன் திருமாவளவன்ட்டு சொல்லுங்க, சொல்லாம விட்டுருவாங்க. அந்த முத்துக்குமாருக்கு என்ன ஏமாற்றம் வந்ததுன்னா, திருமாவளவன் உண்ணாவிரதம் இருக்கிறாரு, இதுல வந்து இது வந்து ஒரு ஃபயரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை கண்டினியூ பண்ணணும் அவன் எதிர்பார்த்துருக்கிறான். போராட்டம் 4 நாள்ல முடிஞ்சு போச்சு, அவனுக்கு ஒரு ஏமாற்றம் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கு, விரக்தி ஆயிருக்கான். அதுதான் அவனுடைய சாவுக்கு முக்கியமான காரணம். அதன் பிறகு என்னை விட்டுட்டு தனியா போய் ஒரு கூட்டம் போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நான் வந்து கலைஞர் கூட்டணில இருக்கிறன்றதுனால என்னை உள்ள சேர்க்கறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. யாருக்கு? எம் நடராஜன், பழநெடுமாறன், மருத்துவர் ராமதாஸ், தா பாண்டியன், வைகோ, இவங்கெல்லாம் ஒரே அணி. என்னை கூப்பிடல, நானா வழிய வழியா அவர்கிட்ட போன் அடிச்சு, எங்க போறீங்க, என்ன கூட்டம் போடுறீங்க, எந்த இடத்துல கூட்டம் நடக்குதுன்னு கேட்டு, ராஜ் பேலஸ்ல நடக்குன்னு தெரிஞ்சு நானே போய் வழி அந்த கூட்டத்துல கலந்துகிட்டேன். என்னை கண்ட உடனே ஒரு நரகளை பாக்குற மாதிரி பார்த்தாங்க எல்லாரும். நானா போய் கேட்டேன், நான் திமுக கூட்டணில இருக்கிறேன், ஆனா மிக தீவிரமான அண்ணா திமுக யாரு? சசிகலா நடராஜன். அவரு இருக்கிற ஒரு அணியில போய் நான் சேர்றேன். எனக்கு அந்த துணிச்சல் உண்டு, அந்த கெத்து உண்டு என்பதற்கு இது வரலாறு. நான் போன, நான் கூட்டணி பத்தி கவலைப்படலையே. கலைஞர் என்ன நினைப்பாரு? கூட்டணி பத்தி தூக்கி எறிஞ்சிருவாரு, நமக்கும் அவருக்கு சிக்கல் வரும். எதை பற்றியுமே நான் சிந்திக்கவில்லையே. மக்கள் பிரச்சனை தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது, ஈழத்தமிழர் பிரச்சனை தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. யாரு போராடுறாங்களோ அவங்களோட நீக்கணும். திமுக அதுல போராட முடியாது, போராடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க அரசாங்கத்துல இருக்கிறாங்க. போராடுறவர் யாரு? நடராஜன் பண்றாரு, நெடுமாறன் பண்றாரு. அவங்க என்ன தட்டி கழிக்க பாக்குறாங்க. நான் வெளிய போனேன், இன்னைக்கு நெடுமாறன் உயிரோடு இருக்காரு போய் கேளுங்க, மருத்துவர் ராமதாஸ் உயிரோடு இருக்கார் கேளுங்க. திமுக கூட்டணியில இருந்துகிட்டு நான் ஒன்னும் பயந்தாங்கொள்ளி இல்லையே. அன்னைக்கு நான் உண்ணாவிரதம் இருந்தேனே, அரசு அரசு என்ன நினைக்கும் என்று நான் கவலைப்படவில்லையே. அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுக கூட்டணியை சார்ந்தவர்களோடு பயணம் செய்தேனே. இதே வேலூர்ல என்ன நடந்தது? விஜயகாந்த் கட்சியை சார்ந்த கு சீனிவாசன் என்கிற இளைஞன் தீக்குளித்து இறந்தான். அவனுக்கு 3 லட்சம் கொடுப்பதற்காக அந்த ஈழத்தமிழர், இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் எல்லாரும் நாங்க வரோம். 6 மணிக்கு எல்லா தலைவர்களும் வந்து ஒரு அரங்கத்துல உட்கார்ந்து ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் அன்னைக்கு தனியா வந்துட்டேன், நான் வந்து குளிச்சுட்டு ரெடியான எல்லா தலைவர்களும் வந்து 8:00 மேடைக்கு போல கிளம்பலான்ட்டு நான் வந்தப்போ, தம்பி உங்ககிட்ட பேசணும் உட்காருங்க. நாங்க என்கிட்ட பேசணுமா? ஆமா உட்காருங்க. எல்லா தலைவர்களும் இருக்கும்போது மருத்துவர் ராமதாஸ் சொன்னார், தம்பி நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் இன்னும் திமுகவோட இருக்கிறீங்க, நீங்க திமுக விட்டு வெளியே வாங்க. அண்ணா திமுக கூட்டணியில உங்களுக்கு 2 சீட்டு அங்க உங்களுக்கு ஒண்ணுதான் கொடுப்பாங்க, நான் 2 சீட்டு வாங்கித்தரேன். சிதம்பரம் தொகுதியில நாமினேஷன் மட்டும் போட்டு நீங்க போயிருங்க, 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன். நீங்க எலெக்ஷனுக்கே வர வேணாம், கேம்பெயினுக்கே வர வேணாம், இந்த தேர்தலில் நீ திமுக விட்டு வெளியே வாங்க. இப்ப அதை ஒழிச்சா அதுக்கப்புறம் நம்ம எல்லா அரசியலும் பண்ண முடியும் அவர் சொன்னார். இப்ப நான் வந்து அவர் எல்லா தலைவர்களையும் விட்னஸ் வச்சுக்கிட்டு பேசினார். இப்ப நான் சொன்னேன், நான் தனியா வந்திருக்கிறேங்க ஐயா, கட்சி தோழர்கள் யாரும் இல்லை. நாம இப்ப சீனிவாசன் இறப்புக்கு போவோம், அந்த குடும்பத்துக்கு நிதியை கொடுப்போம். நாளைக்கு உங்க ஆபீஸுக்கு நான் பொங்கு தமிழுக்கு வரேன், அங்க உட்கார்ந்து பேசுவோம். இங்க தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் சில பேரை அழைச்சிட்டு நான் வரேன். அப்ப நான் அதை அங்கிருந்து அந்த நேரத்தில் சொல்லிட்டு வெளியேறிட்டோம். நிகழ்ச்சி நடந்துச்சு. 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த கூட்டத்தில் நான் பயணம் செய்தேன். அப்ப நான் திமுக கூட்டத்தில் தான் இருக்கிறேன்.
கலைஞர் ராமச்சந்திரா மருத்துவமனை சிகிச்சை பெற்று முடிந்த பிறகு அவர் வெளியே வருகிறார். அறிவாலயத்தில் செக்ரட்டரியேட்ல கேட்கிறாங்க, காங்கிரஸ் வந்து திருமாவளவனை கூட்டணியை விட்டு வெளியேற சொல்லுது, திருமாவளவன் கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா கேட்கிறாங்க. கலைஞர் சொன்னார், திருமாவளவன் கூட்டணியில் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். அது கலைஞர் சாதுரியம், இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். இப்ப நாங்க வந்து ஒரு முடிவெடுத்தோம், வேளச்சேரியில மையக்குழு கூட்டத்தை கூட்டணும், நாம இந்த தேர்தலில் தனிச்சு நிற்போம், எந்த கூட்டணியும் வேண்டாம், அதிமுக கூப்பிடுறாங்க தேவையில்லை, திமுக வழி நாம இருக்க வேண்டாம், தனியா நிற்போம் முடிவு எடுத்துட்டோம். அடுத்த நாள் பிரஸ் மீட். அதுக்கு முதல்ல கலைஞர் அறிவாலயத்தில் சந்திக்கிறார். அறிவாலயத்தில் அவர் பேட்டி கொடுக்கும்போது, தம்பி, திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் வெறும் தேர்தல் கூட்டணியை வைத்துக் கொள்ளவில்லை, நாங்கள் இருவரும் சமூக நீதியை, சமத்துவத்தை, பொது உடைமை அரசியலை பேசுகிற இயக்கங்கள், எங்கள் கூட்டணியில் தான் திருமாவளவன் இருக்கிறார் அப்படின்னு பேசுறார். இதெல்லாம் வரலாறு, நான் இட்டு கட்டி பேசுறவன் கிடையாது. இருந்தா அன்னைக்கு ஏதாவது பத்திரிகையில பதிவாயிருந்தா போய் பாருங்க, பதிவாயிருக்கும், முரசொலியில கூட இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நிமிட நேரம் கலைஞர் தொலைக்காட்சி, சன் தொலைக்காட்சியெல்லாம் அந்த செய்தியா போகுது. நம்மளை பத்தி ஒரு நிமிஷம் பேட்டி டிவியில பேசுறதுங்கிறது அப்போலாம் பெரிய விஷயம். கலைஞர் சொல்றார், எனக்கு தெரிஞ்சு கூட்டணி கட்சிகளை கொள்கை அடிப்படையில் உள்ள ஒரு கட்சி வீசிக்கா என்று சொன்னது முதல் முறையாக கலைஞர் வாயால் சொன்னது 2009 நடந்துச்சு. நம்ம தோழர்கள்லாம் சொன்னாங்க, ரவிக்குமார் போன்ற எல்லாருமே சொன்னாங்க, கலைஞர் வெளிப்படையா அறிவிச்சுட்டாரு கூட இருக்கிறோம்னு. தனியா நின்று எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை, எலெக்ஷன் வந்துருச்சு, 10 ரூபா கையில் நம்ம காசு கிடையாது, நம்ம ஏற்பாடு ஒரு பூத் கமிட்டி போடல, ஒரு துண்டறிக்கிறது போஸ்டர் போடுறது கூட இப்போ நமக்கு வந்து கால அவகாசம் இல்லை, ஒரு முட்டாள்தனமா எமோஷனலா ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, விமர்சனங்கள் பண்ணத்தான் செய்வாங்க, நாம திமுக கூட்டணில தான் இருக்கிறோம், இன்னொரு கூட்டணில இருந்து தாவல கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாங்க. வேற வழி இல்லாம நாம அறிவாலயத்துக்கு போனோம். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கும் போதே ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக துணிந்து எதிரணியினரோடு கைகோர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்ககிட்ட அந்த ஆட்டிடியூட் இருக்கு, அந்த துணிச்சல் இருக்கிறது. தேர்தல் அணி அல்லது தேர்தல் நிலைப்பாடு என்பது வேறு, மக்களுக்கான பிரச்சனைகளின் அடிப்படையில் களமாடுவது என்பது வேறு என்று தெளிவாக பிரித்து பார்க்கிற அந்த துணிச்சல் சிறுத்தைகளுக்கு உண்டு. இன்னொரு உதாரணத்தை சொல்லுவேன், ஜெயலலிதா அம்மா ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க, அப்போலாவில் இருக்கிறாங்க, ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, எந்த கட்சி தலைவரும் போய் பார்க்கல, வெறும் அதிமுக காரம் மட்டும் தான் நிற்கிறாங்க, உடம்பு சரியில்லை, அவங்க நிலை என்னன்னு தெரியல. நான் கிளம்புனேன், நம்ம கட்சிக்காரங்களாம், ஐயா நீங்க டிஎம்கே கூட்டம்ல இருந்துகிட்டு அங்க போறீங்களேன்னு. அது வேற, இது வேறப்பா, உடம்பு சரியில்லை பார்த்தா என்ன. நான் போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாசல்ல இறங்கினே போலீஸ்காரெல்லாம் முழிக்கிறான், திரு திரு திரு, என்ன இவரு இங்க வர்றாரு அப்படின்னு அதிமுகாரங்களாம் முழிக்கிறாங்க. நான் சொன்னேன், அம்மாவை தான் பார்க்க போறேன், அங்க யாரும் பார்க்க முடியாது, நான் போறேன், டாக்டர் அனுமதிச்சா நான் பார்த்துட்டு வரேன், இல்லைன்னா அங்க ஓபிஎஸ் இருப்பாரு பார்த்துட்டு வரேன், சசிகலா அம்மா இருப்பாங்க பார்த்துட்டு வரேன். நான் போனேன், ஓ பன்னீர்செல்வம் இருந்தாரு, பேசிட்டு நான் வந்தேன். இதை பிரேக் செய்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு அணியில் இருந்தா இன்னொரு அணியில போய் பார்க்க கூடாது, விசாரிக்க கூடாது என்கிற மிக மோசமான தரம் குறைந்த ஒரு கலாச்சாரத்தை நொறுக்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த அடிப்படையில் தான் நான் இதையும் சொன்னேன், காமன் அப்பீல் ஃபார் ஆல். இது வந்து சமூக பொறுப்புணர்வோடு நாம் எல்லாம் ஒரே இடத்துல நிற்போம். ஏன் ஒரே இடத்துல நிற்க கூடாது? ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக எல்லோரும் ஒரே குரலில் பேச வேண்டும், ஒரே மேடையில் நிற்க வேண்டும், ஓரணியில் நிற்க வேண்டும் என்று நாம் பேசியது இல்லையா? காவிரி நீர் பிரச்சனைக்காக ஒரே அணியில கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நாம பேசுறது இல்லையா? அனைத்து கட்சி கூட்டமும் ஒண்ணுதான், மாநாடும் ஒண்ணுதானே, என்ன பெரிய அதுல வித்தியாசம் இருக்கு? கலந்தாய்வு செய்யலையா? காவிரி நீர் பிரச்சனைக்காக ஒரே அணியில், ஒரே இடத்தில், ஒரே களத்தில் நாம் கலந்தாய்வு செய்கிற போது ஏன் மது ஒழிப்புல ஒரே இடத்தில் நிற்கக்கூடாது? இதுதான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. இது திருமாவளவனின் தனிப்பட்ட இயல்பு. அது
இது ஸ்பெஷல் கிரியேச்சர். யாரு எனக்கு இன்புட்ஸ் கொடுக்கல, இது யாரு எனக்கு வந்து கைட் பண்ண. சில பேர் சொல்றான், அவர் இயக்குறார், இவர் இயக்குறார், அவரால் இவர் ஆயிட்டார், இப்படி ஆயிட்டார். என்னை இயக்குவதற்கு இங்கே எந்த இயக்குனரும் உருவாகவில்லை. அப்படி ஒரு இயக்குனர் கிடையாது. நான் 100 பேர்கிட்ட கருத்து கேட்பேன், ஆனா சுயமா முடிவெடுப்பேன். இதுதான் 35 ஆண்டு கால என்னுடைய அரசியல் பயணம். நான் லிசன் பண்ணும்போது எதுவுமே தெரியாத, விவரம் தெரியாத ஆள் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீ சொல்லும் போது நான் ரிசப்டிவிட்டி என்று அதிகம் சொல்றீங்க. நீ சொல்றது எனக்கு தெரியும், ஆனால் நான் கேட்பேன். நீங்க சொல்ல விரும்புறீங்க, உங்களை நான் வந்து உங்க உணர்வை மதிச்சு நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு தெரியாத விஷயத்தை சொல்றாங்க, அதனால நான் வந்து காது கொடுத்து கேட்கறேன்னு கிடையாது. கட்சி தோழர்களா இருந்தாலும், வெளி ஆட்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவங்களோட கருத்து கேட்பேன். கருத்து அவங்க சொல்லும் போது அரை மணி நேரம் பேசினாலும் கேட்பேன், ஒரு மணி நேரம் பேசினாலும் நான் கேட்பேன். இது வந்து எனக்கு தெரியாம நான் கேட்கறேன்னு அர்த்தம் இல்ல. சொல்ல விரும்புகிற தோழர்களின் உணர்வுகளை நான் மதிக்கிறேன், அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, சரி சொல்லுங்க, ரைட், ஓகே, ரிசீவ் பண்றேன். 35 ஆண்டு கால அரசியல் இதுதான். ஆக அந்த அடிப்படையில் நான் காமன் அப்பீல் விட்டேன். ஆனா இன்னைக்கு எல்லாம் அப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு, சுமேசியம் முறுக்கினாரு, அங்க போயிட்டு வந்து டமால்னு கேட்டார். நீ ஓம் புத்தி, அது எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அது தேவையில்லை. அப்படி விட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி ஒரு நேச்சர் என்கிட்ட கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆள் நான் இல்லை. எனக்கு அவசியம் இல்லை. எதுக்காக? ஏன்னா எனக்கு என் புள்ள பொண்டாட்டிலாம் காப்பாத்தி ஆகணும், நிறைய சொத்து சேர்க்கணும், அதுக்காக நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற தேவை எனக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. தரையில படுனாலும் படுப்பேன், நீ பெட்டில் படுனாலும் படுப்பேன், கஞ்சியை குடினாலும் குடிப்பேன், நீ பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. 25 வருஷம் ஆச்சு நான் நான் வெஜிடேரியன் தொட்டு, 62 வருஷம் ஆச்சு நான் இதுவரை நான் அந்த லிக்கர் அந்த வாடை என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நான் தொட்டது கிடையாது, என் வாழ்நாளில் தொட்டது கிடையாது, என் வாழ்நாளில் நான் அதில் அதில் எனக்கு எந்த ஈடுபாடும் ஏற்பட்டதில்லை. எத்தனையோ வெளிநாட்டு விமானங்களில் நான் பயணம் செஞ்சிருக்கேன். போன உடனே ஏரோஸ்டஸ் வந்து என்ன வேணும்னு கேட்பாங்க. வைன் வேணுமா, விஸ்கி வேணுமா, பிராண்டி வேணுமா, ஆண் பெண் எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பாங்க. தனியாக பயணம் பண்ணியிருக்கேன், ஒரு நாள் தொட்டதில்ல. லண்டனுக்கு ஒரு முறை போனேன், ஈழத்தமிழர் குடும்பம் என்னை அழைச்சிட்டு போனாங்க. போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, லஞ்சு இது டின்னருக்கு. அங்கே போன உடனே டேபிளில் போன உடனே மீன் வறுவல்லாம் இருந்துச்சு, அப்புறம் ரெண்டு பாட்டில் கொண்டாந்து வச்சாங்க. என்ன இது, என்ன இல்லை உங்களுக்கு பிடிக்க முடியாதுன்னாங்க. அப்படிலாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. நல்லா யூடியூப்பில் பார்த்தா நீங்கள் ஏதோ குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டம்ளரில் போட்டிருந்தாங்க, அதனால் வாங்கிட்டு வந்தேன் நான். நோ நோ, நான் ஒரு நாள் டச் பண்ண, அப்புறம் சாரின்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்லன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு வெஜிடேரியன் ரெடி பண்ணாங்க. லண்டன்ல நடந்தது. எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்பற்றக்கூடிய சில அறம் சார்ந்த நிலைப்பாடுகள் இருக்கு. எனக்கு பீடி சிகரெட் கிடையாது, வெத்தலை பாக்கு கிடையாது, புகையிலை கிடையாது, மது அருந்து பழக்கம் இல்லை. 24 வருஷம் ஆச்சு, எந்த ஜீவகாருண்ய காரணம் கிடையாது. நான் நள்ளிரவு நேரத்தில் 1 மணிக்கு 2 மணிக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அவன் அது இது காரம் மசாலா போட்டு கொண்டாந்து கொடுக்கறது என் வயிற்றுக்கு ஒத்துக்கல. இதுக்கு என்னடா வழின்னு பார்த்தா வேண்டான்னு ஒத்தமாக நிறுத்திட்டேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான் காரணம், அதுதான். ஒரு நாள் முடிவெடுத்தேன், 24 வருஷம் ஆச்சு, இதுவரை நான் தொட்டதில்லை. மீன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இப்பவும் மீனை பார்த்தா எனக்கு நாக்களை எச்சு ஊறும், ஆனால் சாப்பிட மாட்டேன். நான் ஆற்றங்கரை கிராமத்தில் பிறந்தவன் நான். எங்க அம்மா தினந்தோறும் புடவையால மீன் பிடிச்சிட்டு வந்து கெண்ட குஞ்சாவது எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சிருவாங்க. எனக்கு அந்த கெண்ட மீனாவது குழம்பு வச்சு கொடுத்தாலும் எனக்கு சாப்பிட தோணும். ஆற்றங்கரை ஓரத்தில், சின்னாற்றங்கரை ஓரத்தில் உள்ள கிராமம் எங்க கிராமம். குட்டையில தண்ணியில மீன் பிடிப்பார் எங்க அப்பா. குளத்துல போய் மீன் பிடிச்சிட்டு வருவார். தினந்தோறும் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு வருவார். புறவை மீன், உளுவ மீன், கெளுத்தி மீன், ஜிலேபி இதெல்லாம். மீன் இல்லாத நாளே இருக்காது. அப்படி மீன் சாப்பிட்டவன். ஆனா ஒரு பிரின்சிபல், வேண்டாம், நான் வெஜிடேரியன் வேண்டாம், நிறுத்தினேன். இதுவரை நான் தொடல. இதெல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லை. குடிகாரனுக்கு இவன் குடிப்பான்னு நினைப்பான். மாடு கறி அது இது சாப்பிட்றவன் எப்படி சாப்பிடாம இருப்பான்னு நினைப்பான். இந்த குடும்பத்துல பிறந்தவன் எப்படி இந்த சாதியில பிறந்தவன் சாப்பிடாம இருப்பான். அது அவங்க கற்பனை, அது நாம என்ன பண்ண முடியும்? அது போலத்தான்
கட்சி நிலைப்பாடு கூட்டணி நிலைப்பாடு வேறு, மக்கள் பிரச்சனைக்கான களம் வேறு. இதை பிரித்து பார்க்கிற ஒரு துணிவு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. அதுல யதார்த்தமா நான் சொன்னேன், ஒன்னு அண்ணா திமுகவு கூட்டு நீங்களா ஹைப் பண்ணீங்க, ஒரு வந்து தூது விடுறார், அழைப்பு விடுத்துட்டார், அணி மாற போறார், அதோ அப்படியாச்சு, இதோ இப்படியாச்சு, ஒட்டையிற மாதிரி போடுறான் அப்படியே பிளவு. இந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் திருமாவளவன், டமார் டிமார் உடைஞ்ச மாதிரி நொறுங்கின மாதிரி கூட்டணி பிளந்தது. இதெல்லாம் ஓன் கற்பனை. நான் எங்க சொன்னேன்னா 15 மாசத்துக்கு மேல கிடக்குது இந்த தேர்தல். நான் வந்து அன்னைக்கு கூட்டத்திலே சொன்னேன், நான் எலெக்ஷன் எக்ஸாம் அன்னைக்கு படிச்சுட்டு காலையில போய் பரீட்சை எழுதி பாஸ் பண்ற ஆள் நான். நான் 3 மாசம் முன்னாடி எழுதி ரிவிஷன் அடிக்கிற ஆள் கிடையாது. எல்லா சிலபஸையும் படிச்சு கண்ணு முழிச்சு படிச்சு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன், அப்புறம் செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், எக்ஸாமுக்கு தயாராகிறத போயிட்டு அப்படியே பதட்டத்தோட உட்காந்து அப்படிலாம் கிடையாது. பாஸ் ஆனாண்டா ஃபெயில் ஆனாண்டா நைட்டு உட்காந்து படிப்பேன், காலைல போய் எழுதுவேன், அவ்வளோதான். எல்லா பரீட்சையும் அப்படி தான் நான் பாஸ் பண்ணேன். லா அப்படி தான் நான் பாஸ் பண்ணேன். பிஹெச்டி அப்படிதான் நான் பாஸ் பண்ணேன். இது என்னுடைய நான் பிலோ ஆவரேஜ் தான், நான் ஒன்றும் டிஸ்டிங்ஷன் கிடையாது, நான் ஒரு பெரிய படிப்பாளி கிடையாது, ஒரே ஷேஸ் ரீடர் கிடையாது. அதே மாதிரி தான் எலெக்ஷன்லயும் எனக்கு எலெக்ஷன் 3 மாசம் தான், அதுக்கு முன்னால நான் பெரியார் இயக்கம் தான், அதுக்கு முன்னால 5 வருஷத்துல 4.25 வருஷம் அம்பேத்கர் இயக்கமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்கும். 4.25 வருஷம் ஒரு பெரியார் இயக்கமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்கும். தேர்தல் வர்ற அந்த 3 மாசம் தான், இப்படிதான் இத்தனை தேர்தலையும் நம்ம சந்திச்சிருக்கிறோம். அந்த நேரத்தில் பிளான் பண்ணுவோம், அந்த நேரத்தில் முடிவு செய்வோம், அந்த நேரத்தில் களத்துக்கு போவோம், முடிஞ்ச வரையிலும் ஓட்டு கேட்போம், ஜெயிச்சா உண்டு தோத்தா உண்டு. தேர்தல் அரசியலில் வென்றாலும் சரி தோற்றாலும் சரி மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படி இப்ப இந்த களத்தில் நின்னோம்.